பர்சனல் வியூஸ் எல்லாரும் பெரிய பெரிய உனக்கும் வந்தாச்சு. நான் தான் உங்கள் விஜய் அசோக். கேஸ் சீனி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்லர் தான் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரோட அந்த மூவி ட்ரெய்லரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கத்தி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. அந்த இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேரக்டர்ஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு மூணு படத்தில் ஹீரோவாக நடித்தவர் கூட இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோட ஃப்ரெண்டாக வந்து ரோல் பண்ணியிருக்காரு. வேறு யாருமே இல்லை, அந்த அசோக் குமார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆக்டர். கோழி கூவுது அப்புறம் அந்த இன்னொரு ரெண்டு மூணு படங்கள்லாம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அந்த நம்ம வேல் ராமமூர்த்தி சார், ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிறைய நிறைய வில்லன் கேரக்டர்ஸ் மெயின் ரோலாம் வந்து இந்த இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்ச முகமாக இருக்கிற இந்த இடத்துல வந்து டைரக்டர் வந்து ஒரு புது முகமாக இருக்கார். ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரத் அவர் தான் வந்து இந்த படத்தோடைய டைரக்டர். அந்த இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தோட ஹீரோவுமே அவர் தான். ஸோ இந்த படத்தில் வந்து அவரை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அது இவர் இந்த சரத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு சார் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஃபேமிலி வழியாக வந்த அவருடைய பேரன் தான் வந்து இந்த சரத்னு சொல்லலாம். சந்திரபாபு ஃபிலிம் சிட்டி இந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து உங்களுக்கு இன்னும் விதாவரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஹீரோவுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் வந்து இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக் என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்றவங்களோட டைலாக்ஸ்லாம் வந்து சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து ஒரு மீனவ சமுதாயத்துக்காக போராடுற ஒரு ஹீரோ வழக்கமாக வர்றது தான் எல்லாத்துலேயும். இதில் என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க தானே கேட்குறீங்க, படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். அது இதில் ஒரு டைலாக் சொன்னேன் இல்லையா, அந்த வில்லன் எல்லாமே சேர்ந்து அந்த ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ட்ரெய்லரில். எல்லாருமே அவனை வெளில விட்டுறாதீங்க, அவன் அப்படி இவன் இப்படி, ஐயோ என்னை பற்றி நானே சொல்கிறத விட மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற டைலாக்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஹீரோவை பற்றி மற்ற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அந்த தென் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அசந்தா அடிக்கிற ஆள் கிடையாது, அசராமல் அடிக்கிற ஆள் அப்படின்னு ஒரு சூப்பரான டைலாக் ஒன்று இருக்குது. அவர் வந்து அசராமல் அடிக்கிறாரோ இல்லையோ, நம்ம அசந்தோம் அப்படின்னா நம்மளை காலி பண்ணுறவங்க இந்த படத்தில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் கொஞ்சம் அசராமல் தான் வந்து நிற்கணும், கொஞ்சம் அசந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை டோட்டலாக காலி பண்ணுறவங்க. அதாவது டைரக்ஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காருன்றது தெரியல. இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம வெயிட்டாக வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த தென் ஒரு அந்த கடலை பற்றின பாட்டு வந்து இதில் ஒரு ஃபோக் சாங், பக்கா ஃபோக் சாங் இருக்குது. அந்த அந்த ஃபோக் சாங்க்கு வந்து யார் டான்ஸ் ஆடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து வேறு லெவலில் பிரித்து மெஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லோரும் பிரித்து மேயிறாங்கன்னு சொல்கிறீடா, அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கும் சத்தியமாக ஒன்றும் புரியல. அவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ ஃபேஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு இல்லை, மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் வரலாம் அப்படின்னா. அந்த தென் டேரக்டர்கிட்ட டைரக்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த தென் ப்ரொடியூசர்ஸோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மூணுமே அவர் தானே, எதில் ஏதாவது ஒன்று போச்சுன்னா கூட இதில் அதில்னு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இந்த ஹீரோ ஒரு டைலாக் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அந்த டைலாக் அதுதான், நான் கொலை பண்ணேன் கொலை பண்ணேன்னு சொல்கிறீங்களேடா, நான் யாரை கொலை பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, படம் வந்ததுக்கப்புறம் வந்து யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி அந்த படம் எப்போ வருது, எப்போ ரிலீஸ் அப்படின்றத அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட் மெசேஞ்சர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. டாடா, பை பை.